என்னோட பேர் வந்து என் கே சாந்திங்க. நான் மதுரை லோக்கல்ல இருந்து வந்திருக்கேன். ஏன்னா ஆலோபதி மருந்துலாம் போயிருக்கேன். 3 இயர்ஸா இருக்கு, இந்த பெயின் இருக்கு லெக்ல. நீ ரெண்டுமே கொஞ்சம் பெண்டா இருக்கு. அந்த வழி எங்க இந்த மருந்து சரி வரல. எல்லாம் வந்து சாப்பிட்டாச்சு, ஹோமியோபதியும் பார்த்தாச்சு. கடைசியில் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த ஏவிஎல்ல போங்க, நல்லா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் இங்கே வந்து கான்டாக்ட் பண்ணினோம். டாக்டர் விஜய் சார்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து வர சொன்னாங்க. நாங்கள் இங்கே வந்த பிறகு இது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, சரி வந்துடும் சொன்னாங்க அவங்க. இங்கே நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க எங்களுக்கு. காலையில் நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி ஒத்தரம் கொடுக்குறாங்க. மருந்து உந்து பண்ணி ஆயில் ஆயின்மெண்ட் எல்லாம் தடவிட்டு உங்கள் ஒத்தரம் கொடுக்குறாங்க. ஒரு வீக் அந்த மாதிரி செஞ்சாங்க. அப்புறம் ஆயில் மசாஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க, தினம் 2 டைம்ஸ் மார்னிங் ஆஃப்டர்நூன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பாத்தும் கொடுக்குறாங்க. இப்போது நல்லா இருக்குது, பெயின் எல்லாம் குறைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் 1 வீக்காக போயிட்டே இருக்கேன். ஃபிசியோதெரபி கிட்டே வந்து இந்த நீ இது ஸ்ட்ரெயிட் ஆகுதுக்காக நான் இதை பண்ணிகிட்டே இருக்கேன். ஓரளவு பரவாயில்ல, நல்லா இருக்குது, பெயின் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் நடக்கிறேன், ஓரளவு சரியாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை, நல்லா கவனிக்கிறாங்க இங்கே எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா அன்பாக பேசுகிறாங்க, நல்லா கவனிச்சிக்கிறாங்க. அதுதான் முதல்ல இது சொல்லணும், நல்லா கவனிக்கிறாங்க. யாரும் குத்தம் கூட சொல்ல மாதிரி இல்லை, நல்லா இருக்காங்க, அன்பாக இருக்காங்க. அதுதான் இதான், அது ரெண்டாலே போதும், எல்லாம் நோய் கோயிலாம் போயிடும். அந்த மாதிரி இருக்கீங்க, இந்த மனசு கஷ்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கீங்க. வந்தது ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா செய்கிறாங்க, நல்லா அன்பாக ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ 1 மந்த் கழிச்சு திரும்ப வர சொல்லியிருக்காங்க. இந்த கோவிட் தானே மருந்து வரக்கூடாதுன்றாங்க. சரின்ட்டு நாங்கள் வந்த முன்னாடி நான் கோவிட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு தான் அங்கே வந்தேன். யாரும் அவுட் பேஷண்ட் வெளியே விடுறதில்லை, வெளியேற்று உள்ளே வர மார்க் இல்லை. என் கூட இருக்கிற அட்டெண்டர் மட்டும் ஒருத்தர் இருக்கிறாங்க, யாரும் வந்து பார்க்கமான்னு தெரியல. அப்போ குழந்தைங்க கோவிட்னால மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது.